வணக்கம் நண்பா. இப்போ ஹவு டு பிளான் எ பிளான், அதாவது மலம் வளர்ப்போம் அது எப்படி, அதை நான் சொல்லி கேட்டேன். இப்போ அந்த ரெண்டாவது லைன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் ஷோ பண்ணி கட்டோம்ல, அது வர இந்த மண் நிறையணும், நல்லா நிறையணும், கொஞ்சம் ஸ்பீடாக போட பார்க்கேன். அது நிறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இருக்குது கொஞ்சம் வேலை. இது போடுறது தான் ஃபஸ்ட்டு பெரிய வேலையே, அதை ஃபஸ்ட்டு அள்ளி போட்டுக்கணும். அள்ளி போட்டதுக்கப்புறம் போடுறேன், போட்டுக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் டக்குன்னு வேகமாக போடணும் தான் எனக்கும் ஆசை, ஆனால் போட கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்பீடாக போட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நான் உங்களுக்காண்டி நான் போடுறேன், பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடுறேன், நீங்களே வருங்க. நிற்காமல் வேணும், மூச்சு விடாமல் போட்டுட்ருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போடணும்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்பீடாக போட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதேமாதிரி பாருங்கள், 2 மினிட்ஸ் அவன் உள்ளே போடன்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸ், ஜஸ்ட் எ 2 மினிட்ஸ். 2 நிமிஷம் நீங்கள் வேறு எது இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கேமிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது 2 மினிட்ஸ் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுனா நீங்களும் வைப்பீங்களா? அதுக்காண்டி தான் வச்சா நல்லது தான். நம்ம இந்தியா கொஞ்சம் மழை பெய்யும், மழை வளரும், மழை பெய்யும், அதுக்காண்டி தான் நான் இப்போ செய்கிறேன். இப்போ நான் ஒரு ஈக்குவலை ஃப்ளாட்டாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதாவது இப்போ நான் வைக்க போகிறது இந்த ரோஸ் ஃப்ளார் கழிப்பிட்டிருப்பீங்களா, அந்த இது தான். அது வெட்டும்போது பார்த்து வெட்டணும், வேறு வெட்டிடக்கூடாது, வேறு வெட்டிட்டு அது இதாயிரும். இப்போ நான் எடுத்துட்டேன், எடுத்து இங்கே வெட்டுறேன், கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், பார்த்து கட் பண்ணுங்கள், வேரில் கட் பண்ணால் செடி வளராது. செடி வளரலன்னா ஒரு யூஸும் இல்லை, நம்ம அந்த பியூட்டிஃபுல்லாக பார்க்க நம்மளால் முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஏத்தாக்கில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க கூட பார்க்கலாம், இதை பற்றி நல்லா இருக்க, எங்கே எங்கே வாங்கினீங்க அப்படிம்பாங்க, அந்த அளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இது ரோஸ் செடி. இப்போ இதுலேயும் கொஞ்சம் மணல் அள்ளி போடணும், பார்த்தீங்களா அந்த டாட். நண்பா இப்போ நான் சர்க்கிள் கனி பாட்டினோம்ல, பாருங்கள் நல்லா பாருங்கள், அந்த லீஃப் தெரியுதா? இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ரோஸ் செடின்ட்டு. இதில் கொஞ்சம் மணல் அள்ளி போட்டுருவோம், அப்போ மணல் அள்ளி போட்டு முடிப்போம். அது ஒரு அளவுக்கு தான் போடணும், வேற மட்டும் எப்போவுமே கட் பண்ணிடாதீங்க தெரியாமல், இல்லைன்னா அது வளராது, வளராது சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஞ்சம் குயிக்காக போடணும்னு பார்க்கேன், குயிக்காக போட்டுருவோம். எவ்வளோ குயிக்காக நானும் போடணும்னு எனக்கும் ஆசை தான், கொஞ்சம் குயிக்காக தான், கொஞ்சம் குயிக்காக தான் வருது, மறக்காமல் பாருங்கள். குயிக்காக வந்துட்டு 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 வந்துட்டே இரு. ஆ, போட்டாச்சு, நல்லா அந்த இது ஒரு சமப்படுத்திக்கணும், ஒரு சேஃப் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆ, அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான் நினைக்கேன், அவ்வளோதான் நினைக்கேன், அவ்வளோதான் இருக்கும். இந்த நல்லா உள்ளே தான் சேஃப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே பார்க்க நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு. கொடுத்தாச்சு நண்பா, இந்த கொஞ்சம் கொடுத்து முடிக்க போகணும். இன்னும் கொடுத்தாச்சு நண்பா, நண்பா நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கதே செல்வம் டெக் சேனல். நம்ம சேனலில் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.